கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு நீடியின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனர்களே, அப்போ மினிஸ்டர் சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சிகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்திலே பரிசுத்த வேதாந்திலிருந்து ஒரு பகுதி நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்புக்காக நாம் ஜெபித்து வருகிறோம். 129 சங்கீதம் 4 வசனத்திலே, கர்த்தரோ நீதி உள்ளவர், துன்மார்க்குடைய கயிறுகளை அறுத்தார் என்று இஸ்ரவேல் இப்பொழுது சொல்வதாக. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரோ நீதி உள்ளவர், துன்மார்க்கருடைய கயிறுகளை அறுத்தார் என்று இப்பொழுது இஸ்ரவேல் சொல்வதாக. யாரெல்லாம் இயேசு கிறிஸ்து ராஜாவை பின்பற்றி கர்த்தருக்காக உண்மையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களோ, இந்த வசனத்தை நாம் எல்லாருமே அறிந்து வைத்திருக்க வேண்டும். துன்மார்க்குடைய கயிறுகளை அறுத்தார் என்று எழுதப்பட்டிருக்கு. உமது வேதத்தை விட்டு விலகும்போது துன்மார்க்கர் என்று எழுதப்பட்டிருக்கு. சில குடும்பத்திலே கையில் பைபிள் எடுத்து வாசிக்க மாட்டாங்க, ஆனால் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் சர்ச்சைக்கு போயிட்டு இருப்பாங்க. வசனத்தின்படி கீழ்படிந்து தேவனுக்கு பிரியமானபடி வாழணும்னு சொல்லி நிறைய குடும்பத்தில் தெரியாது. சில நேரத்தில் ஏக்கத்தில் விட்டு தள்ளி போய் துன்மார்க்கமான பாவத்தில் ஈடுபட்டு பாவ கயிறில் கட்டப்பட்டு வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இன்னைக்குள்ள வசனம் என்ன தெரியுமா? கர்த்தர் நீதி உள்ளவர், துன்மார்க்குடைய கயிறுகளை அறுத்தார், அவரே அறுத்தார். ஒரு மனுஷன் கிடையாது, உங்களை உருவாக்கின கர்த்தர் சொல்கிறார், துன்மார்க்குடைய கயிறுகளை அவர் அறுத்தார் என்று எழுதப்பட்டிருக்கு. இந்த நாளிலும் நம்ம ஜெபிக்கு போயிடும், கேளுங்க, என் வாழ்க்கையில கர்த்தரை விட்டு எந்தெந்த காரியத்தில் நான் தள்ளி போயிருந்தனோ அந்த எல்லா துன்மார்க்கமான பாவ கட்டுகள், பாவ கயிறுகள் எல்லாம் அப்போ அந்த நாளிலும் அறுத்துருங்கப்பா. நான் உங்கள் பிள்ளையாக வாழணும், உமக்கு பிரியமானபடி நான் வாழணும், நான் உண்மையாக வாழணும், எனக்கு கிருபை தாங்கப்பா, என் மேலே இரக்கமாக இருங்கப்பா, அப்படி கேட்பீங்களா? நம்ம ஒருமனப்பட்டு ஜெபிக்கும்போது கர்த்தர் கிரியை செய்வார். அலவியா கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். கிருபை மகிமிருந்து பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், செய்கிறோம்ப்பா. இந்த இரவு நேரத்திலே உம்முடைய பாதபிள்ளை தாழ்த்திறோம், அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் கிருபையாக இந்த நாளிலும் ஒவ்வொரு குடும்பத்தோடு பேசின ஒவ்வொரு வார்த்தைக்கு ஆஸ்தோத்திரம். இரவு நேரத்தில் யாரெல்லாம் ஜெபிக்கிறாளோ எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் மன்னிங்க. துன்மார்க்குடைய கயிறுகளை அவர் அறுத்தார் என்று எழுதப்பட்டிருக்கு. எல்லா கீழ் அழிக்கப்படட்டும். இரவு நேரத்தில் இன்பமான நித்திரை தாங்க. அதிகாலவில் உங்களுடைய சமூகத்தில் கண் விழிக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பொருட்படுத்துவாங்க. யாரெல்லாம் தங்களை தாழ்த்தினாலோ அவங்களோட அப்பத்தையும் தண்ணி ஆசைப்பீங்க. இரவு நேரத்தில் எந்தெந்த நாட்டில் எந்தெந்த சூழலை இணைந்திருக்காங்களோ எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பொருட்படுத்துவாங்க. சிறு பிள்ளை முதல் கொண்டு முதியோர் வரை எல்லாரையும் கர்த்தர் கூட ஆசைப்பீங்க. நைட் நேரத்தில் டியூட்டியில் இருக்காங்க, நைட் நேரத்தில் டிரைவிங் லைனில் இருக்காங்க, அந்த குடும்பத்துக்கு சகலகமான பாதுகாப்பு தாங்க. எல்லா குடும்பத்துக்கும் தேவ சமாதானத்தை கட்டிடுங்க. கற்பத்து வழியாக ஜுபிதான் கத்தர் மனமறிங்க ஆசுவீங்க. மாசமாக இருக்காங்க, தாயம்பள்ளி மாசுறீங்க, டெலிவரி போடுறாங்க. கத்தர் கூட இருந்து ஒவ்வொரு குடும்பத்தையும் விசேஷமாக கத்தர் மீட்க வேண்டும். எந்த நாட்டுக்குள்ள எந்த சூழ்நிலைக்காங்களோ எல்லா குடும்பத்தையும் கத்தர் சந்திங்க. இரவும் போலமாக ஜுபிக்கிறாங்க. உங்களோட வாழ்க்கையில் கண்ணீர் எல்லாம் துடைத்து புதிய மாசுக்குள்ளே கடந்து போகிறத கிருபை செய்யுங்க. எல்லா குடும்பத்தையும் கத்தர் ஆசுனீங்க. தேவனார்லி அப்போ மெனிசாலி உங்களை கருத்தில் பண்ணிடும். சிறு பிள்ளை முதல் கொண்டு முதியோர் வரை எல்லா குடும்பத்தையும் கத்தர் தாங்கி தப்புவீங்க. என்னோட எல்லா குறைகளெல்லாம் மன்னிங்க. வாக்கு தத்தங்களோடு புதிய மாதத்தை தொடங்க கத்தர் கிருபை செய்யுங்க. இந்த மாதத்திலே எத்தனையோ காரியத்தில் கத்தரை விட்டு தள்ளி போன பாவம் அது எல்லாவற்றையும் மன்னிப்பேன் என்று வாக்கு தத்தம் என்ன கிருபைக்கலாம் நன்றி. துன்மார்க்குடைய கயிறுகளை அவர் அறுத்தார் என்று வேதசின்படி எந்தெந்த குடும்பத்திலே குறைகள் குற்றங்கள் இருக்கோ எல்லாவற்றையும் மன்னித்து மறுபடியும் பூரணம் பரிபூர்ண கிருபை பரிபூர்ண ஆசீர்வாதம் பிள்ளைகளுக்கு வேணும்ப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் மறுபடியும் மீட்டுக்கொள்ளுங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசுறீங்க. இரவு நேரத்தில் இன்பமாக நித்திரைத்தாங்க. எல்லா குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து ஆசுறீங்க. உம்முடைய கரத்தில் தாழ்த்து விடுறோம். ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, அவசர சிகிச்சையில் இருக்காங்க, அந்த குடும்பத்துக்கு பரிபூர்ணமான சுகம் தாங்க. உம்முடைய தழும்புள்ள கரத்தினால தொட்டு சுகமாக்கி தாங்க. உங்கள் நாம மகிம் உடட்டும். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிம் உண்டாதாங்க. கர்த்தர்தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காலத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். காட் பிளஸ் யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.
ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல், கிளிக் த லைக் அண்ட் ஷேர், கிளிக் த பெல். காட் பிளெஸ் யூ.